நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவாக சில பொருட்களை தினசரி ஒரு பழக்கமாக நாம் உணவில் சேர்க்கும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பது மட்டுமல்ல, உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதையும் காலநிலை மாறுபாடுகளாலும் பொதுவாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதையும் பார்க்கிறோம். பாதாம் பருப்பு, இது இன்றைக்கு பொதுவாகவே நம்முடைய உணவில் அதிகமாக நாம் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். உடல்நிலை சரியில்லை, உடல் எடை குறைகிறது, நிறைய விஷயங்களுக்காக பாதாம் பருப்பை பார்த்தாலும் உண்மையிலேயே பாதாம் பருப்பை தினசரி சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக நம்ம யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 பாதாம் பருப்பு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைகளாகட்டும், வயதானவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், நம்ம எல்லாமே ஒரு 10 பாதாம் பருப்பை சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும். இந்த 10 பாதாம் பருப்பையும் சாதாரணமாக அப்படியே சாப்பிடாமல் ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது, தோல் உரித்து சாப்பிடும்போது பாதாமுடைய சுவை வழக்கமாக குழந்தைகளுக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சிறு கசப்பு சுவையோடு இருப்பது குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாகவே அரிசி உலர வைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை வேக வைத்து நாம் சாப்பிடுவதற்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஜீரண மண்டலம் அவற்றை முழுமையாக ஜீரணிப்பதற்கும் தான். அந்த வகையில் பாதாம் பருப்பு மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் கொடுக்கும். பாதாம் பருப்பு தினமும் 10 சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், 10 பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவது, பாதாம் பருப்பு கொழுப்பு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே பாதாம் பருப்பு தினமும் 10 பருப்பு சாப்பிடும்போது உடலுடைய கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய டோட்டல் கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்புகளுடைய விகிதாச்சாரத்தில் ஒரு மாற்றமோ, எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கொழுப்புடைய அளவு குறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். பாதாம் பருப்பை விட சிறப்பாக உடலுக்கு எடையை குறைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பொருளே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு யாரெல்லாம் தினசரி 10 பாதாம் பருப்பு தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து தினசரி சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொள்கிறோமோ அவங்களுடைய உடல் எடை திடீரென்று அதிகமாகக்கூடிய சூழல்கள் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். நம்ம 30 வருஷம், 40 வருஷம் கூட 60 கிலோவில் இருப்போம். திடீர்னு பார்த்தா 70 கிலோ, திடீர்னு பார்த்தா 80 கிலோன்னு உடையேறும். ஆனால் 10 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டோம்னா இந்த உடல் எடையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிகமாக உடல் எடை ஏறாமல் இருப்பதற்கு பாதாம் பருப்பு ஒரு மிகச்சிறந்த உணவு. இன்றைக்கு தோல் ஆரோக்கியத்திற்கு பாதாம் மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதனால தான் பாதாம்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை உடல் முழுவதும் பூசி குளிக்கின்ற வழக்கம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வட மாநிலங்களில் குழந்தைகள் பிறக்கும்போது நம்ம ஊரில் எப்படி தேங்காய் எண்ணெய் தேய்த்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்போமோ, குழந்தைகளுடைய நிறத்திற்காகவும் தோல் ஆரோக்கியத்திற்காகவும் பாதாம் எண்ணெயை தேய்த்து குளிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது, தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பாதாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தினசரி 10 பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் சார்ந்த காரணிகள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு மாதம் சாப்பிட்டு எனக்கு தலைமுடி வளரலை அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஒரு வருடமாவது தினசரி 10 பாதாம் பருப்பு எண்ணிக்கையில் எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுங்க. தலைமுடியோட ஆரோக்கியத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 5, இன்றைக்கு பாதாம் பருப்பை பெண்கள் சாப்பிடும்போது அவர்களுடைய எலும்புகளுடைய திடத்தன்மைன்னு சொல்லக்கூடிய போனுடைய டென்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த போன் டென்சிட்டி சார்ந்த சிரமங்கள் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, நம்ம வயதாகும்போது நம்முடைய வேலை நிமித்தமாக ரொம்ப அலுவலில் நம்ம இருக்கும்போது உணவுகளை நேரத்திற்கு சாப்பிடாமல், அதே நேரத்தில் உணவுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்களை உணவில் இல்லாமல் போகும்போது நமக்கு எலும்புகளுடைய திடத்தன்மை குறைகிறது. இன்றைக்கு ஆணோ பெண்ணோ வேலைக்கு போகிறோமோ வீட்டில் இருக்கோமோ இதுதான் உண்மையாக இருக்கு இல்லையா. அப்போ இந்த சிரமத்தை மாற்ற வேண்டும் வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது, நிச்சயமாக இந்த பாதாம் பருப்பு தான். அப்போ நம்ம காலை நேரங்களில் உணவு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னும் போது ஒரு 10 பாதாம் பருப்பு இரவே தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து காலையில் வெறும் வயிற்றில் கூட அதை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போனால் கூட
காலை 2-3 இட்லிகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். 6, குழந்தையுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய பள்ளிப்படிப்புக்கு மற்றும் அவர்களுடைய விளையாட்டு, அவர்களுடைய அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ரொம்ப கவலைப்படுறதை பார்க்குறோம். அவங்கெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட வகையில் இந்த பாதாம் பருப்பை தினசரி சாப்பிட ஆரம்பிக்கும்போது அறிவுத்திறனும் ஃபோக்கஸ்ன்னு சொல்ல கான்சன்ட்ரேஷனும் மூளை வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். 7, இன்றைக்கு ரொம்ப 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 முக்கியமானது, இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகளால் குறைந்து போயிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் ஒரு சளியோடு வந்தால் அடுத்த 30 நாளில் கிட்டத்தட்ட 30 குழந்தைகள் இருக்க கிளாஸில் குறைந்தது 20 குழந்தைகளாவது இந்த சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு போயிடுறத பார்க்குறோம். இதை குறைப்பதற்கும் பாதாம் பருப்பு மிகச்சிறந்த மருந்து. 8, இன்றைக்கு வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீடு, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளும் இதய நோயாளிகளும் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் வெறிகோஸ்மைன் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் யார் இருந்தாலுமே நம்ம நிச்சயமாக பாதாம் பருப்பை கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது இதய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய விரிவாக்கத்தன்மையும் வெறிகோஸ்மைனால் கால்களில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். 9, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ஆண்மைத்தன்மைக்கும் பெண்மைத்தன்மைக்கும் பாதாம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருடைய குறிக்கோளுமே நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி திருமணமாகி அவர்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கலன்னு கவலை பண்ணுமா, இல்லை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பாதாம் பருப்பை தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய ஜெனட்டிக் ஃபேக்டர் நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, ஆரோக்கியமாக இருக்க மாதிரி கொண்டு வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டுமா? என்ன கேட்டிங்கன்னா முதல் சாய்ஸை விட ரெண்டாவது சாய்ஸ் ரொம்ப நல்லது. அதனால் சிறு குழந்தையிலிருந்தே குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்களை, அதே போல் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோன்னா தலைமுறையே ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். தலைமுறையுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது எதுனா நிச்சயமாக இந்த பாதாம் பருப்பை சொல்லலாம். 10, ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, இன்றைக்கு காயகல்ப மருந்துன்னு சொல்லுவோம். நோயற்ற வாழ்க்கைக்கு, நோய் வந்தால் வேகமாக குணமாவதற்கு, நோய் குணமான பிறகு உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறுவதற்கு இன்றைக்கு மிகச்சிறந்த காயகல்ப மருந்து எதுனா பாதாம் பருப்பு தான். தினசரி 10 பாதாம் பருப்பு தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து காலை ஒரு வேளையோ அல்லது ஒரு நாள் முழுவதும் 2-3 அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து மென்று நன்றாக நம்ம உமிழ்நீரோடு கலந்து அதை சாப்பிடும்போது சிறப்பான காயகல்ப மருந்தாக செயல்படுறதை பார்க்குறோம். இந்த 10 பயன்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு பாதாமுடைய பயன்கள் என்னங்கிறத மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளே நிறைய இருக்கிறத பார்க்கணும். இதை பேசணுன்னா இன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம பேசலாம். இருந்தாலும் குழந்தைகளோ பெரியவர்களோ வயதானவர்களோ வேலைக்கு போவர்களோ வீட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிறவர்களோ யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே தினசரி 10 பாதாம் பருப்பு இரவே தண்ணியில் ஊறவைங்க, காலையில் தோல் உரிங்க. இது காலை முதல் இரவு வரை ஒரு நாளைக்கு 10 பாதாம் பருப்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா? இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. தொடர்புக்கு 0444-7734444, 9500-94-6635, 16 கிளைகளுடன் தமிழகம் எங்கும். கைகள்
ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலைசிறந்த ஆன்லைன் மருத்துவமனை.